வெல்கம் டு துர்வாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டிஃபனுக்கு ஒரு சாம்பார் பார்க்க போகிறோம். காய்கறி இல்லாமல் அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் மூங் தால் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பொடி பண்ணுறதுக்கு 1 5 நீட்ட மிளகாய், இதில் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நான் எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் எடுத்தேன். வெங்காயம் 1 20 வெங்காயம் எடுத்திருப்பேன். சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் கடலை மாவாக கரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான். காஞ்ச மிளகாய், தனியா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்து பவுடர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. கடுகு இருக்கு, ஜீரகம், இதுக்கு உளுத்தம் பருப்பு தேவையில்லை, ஜீரகம், கடலை பருப்பு 1 2 ஸ்பூன் போட்டுங்க. பெருங்காயம் வேணும்னா இடையில உங்களுக்கு தேவைன்னா பொடி போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணியை விட்டு மூடி வச்சிருங்க. நல்லா கொதிச்சோன்னா இது நல்லா கொதிச்சு சாம்பார் பதத்துக்கு வந்துருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக கடலை மாவை கரைச்சி, 1 ஸ்பூன் கடலை மாவை கரைச்சி அதில் வடிகட்டி ஊற்றிடலாம். அதே மாதிரி அதோடைய கொஞ்சோண்டு மீதி கருவேப்பிலை கொத்தமல்லி, கொஞ்சமாக வெல்லம் போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுறோம். வேணுங்கிற கன்சிஸ்டன்சி வந்தோன்னா சரி பண்ணிடலாம். கடலை மாவு வேகணும், அது வரைக்கும் ரெண்டு கொதி விடுங்க. டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.